வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டே நாளில் உங்களுக்கு வேலை கிடச்சிரும், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜிவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எட்டே நாளில் 11.5 வேலை கிடச்சிரும். அது என்ன அப்படிங்கிறத ஒரு 2 செகண்ட் ஒரு வீடியோ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் நான் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நண்பர்களே, ஜிவிஎஸ் பார்த்தீங்கன்னா, வேலை தேடுற உங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக 11.5 எட்டே நாளில் உடனடியாக வேலை கிடைக்கிறதா, இதில் தான் முக்கியமான விஷயமே. இது எப்படி உங்களுக்கு 8 நாளில் வேலை கிடைக்கும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவிஎஸ்க்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, உடனடியாக இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற கம்பெனியோட கைபிஎஸ்ன்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜிவிஎஸோட கால் சென்டருக்கு கூப்பிட்டு உங்களோட டீட்டெயிலை சொல்லி உங்களுக்கு வேலை தேவைன்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக உங்களுக்கு வேகன்சி, இப்போ இருக்கிற வேகன்சி, இன்டர்வியூ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற வேகன்சியோட கைபிஎஸ்ன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கு. அந்த கம்பெனிக்கு உடனே பேசிட்டு இன்டர்வியூ வர சொல்லிட்டீங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு, இல்லையா அந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகலை, சேலரி செட் ஆகலை, அந்த மாதிரியான டீட்டெயிலை மட்டும் நீங்கள் ஜிவிஎஸ்க்கு சொல்லிட்டீங்கன்னா போதும். அப்போது முதல் கட்டமாக உங்களுக்கு 8 நாளில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜிவிஎஸ் கூப்பிட்டு அந்த கம்பெனிக்கு நீங்கள் செட் ஆகலைன்னு சொன்னோன்னே உங்களுக்கு அடுத்த கம்பெனி கொடுத்துருவாங்க, மேட்ச் ஆகிற அடுத்தடுத்த கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதன் மூலம் மிக விரைவாக 8 நாளில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துடலாம். ரெண்டாவது கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களோட வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு, இருக்கிற வேகன்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு 10 வேகன்சி தான் இருந்துச்சு, 10 நீங்கள் வாங்கிட்டீங்க, அட்டன் பண்ணிட்டீங்க, இப்போ வேகன்சி இல்லை அப்படின்னா, ரெண்டாவது கட்டமாக அடுத்து வேகன்சி வரும் பார்த்தீங்களா. ஜிவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 1200 முன்னணி நிறுவனங்கள் ஜிவிஎஸ்ஸை பயன்படுத்தி தான் கடந்த 13 வருஷமாக ஆட்கள் தேவையை தேடிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்தடுத்த ஆட்கள் தேவை வந்துக்கிட்டே இருக்கும். வந்தோடனே முதல்ல யாரு கால் பண்ணி கொடுக்கறது, யார் யாரு ப்ராப்பராக அந்த இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கால் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஒரு டிரைவர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டிரைவர் வேகன்சி இருக்கிறதெல்லாம் அட்டன் பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்கு செட் ஆகலை, அடுத்த டிரைவர் வேகன்சி வந்தோடனே யார் யார் ப்ராப்பராக அட்டன் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கூப்பிட்டு கொடுப்பாங்க. டிரைவர்னு எடுத்தால் ஒரு 500 பேர் கரண்ட்டில் வேலை தேடிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு 15-20 பேர், 30 பேர் தான் ப்ராப்பராக இன்டர்வியூ கொடுத்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் உறுதியாக வேலை தேவைப்படுதுன்னு நம்ம முடிவு பண்ணி அவங்களுக்கு தான் நம்ம கூப்பிட்டு, நம்ம ஜிவிஎஸ்ல இருக்கிற கச்சர் கூப்பிட்டு நம்பர் கொடுப்பாங்க. அப்போது அதன் அடிப்படையில் உங்களுக்கு உறுதியாக 23 நாளில் வேலை கிடச்சிரும். அதனால் ஜிவிஎஸோட நம்பரை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், வாங்குற நம்பர் கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசுங்க, அதனோட ஸ்டேட்டஸை ப்ராப்பராக கூப்பிட்டு அந்த 9629222277 சொல்லி ப்ராப்பராக இருந்தீங்கன்னா போதும், உறுதியாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதுக்காக இந்த யூடியூப் சேனலே இருக்குது. எந்த யூடியூப் சேனல்லையும் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, ஜிவிஎஸோட யூடியூப் சேனல் தான் உங்களுக்காக பிரத்யேகமாக கால் அட்டன் பண்ணி, அதுக்காக ஒரு பெரிய கால் சென்டர் டீமே இருக்காங்க. கவலையே படாதீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தகவல் நம்ம சொன்னோம். இப்போ கரண்டில் எத்தனை பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ பாருங்கள், மொத்தமாக கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் 672 பேர் கடந்த 2 நாட்களில், அதில் 136 பேர் மேட்ச் ஆகலை, எங்களுக்கு சேலரி மேட்ச் ஆகலை, எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகலை, ஏரியா மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனி வாங்கிட்டாங்க. 106 பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் வாங்கியிருக்காங்க, அடுத்து திங்கள் செவ்வாயில், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் செவ்வாய் புதனில் இன்டர்வியூ போகிற மாதிரி 106 பேர் இன்டர்வியூ வாங்கியிருக்காங்க, டேட் வாங்கியிருக்காங்க, இன்டர்வியூ போகிறாங்க. கடந்த 2 நாட்களில் இன்டர்வியூ போனவங்க மட்டும் 22 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க. ஃபோனில் 63 பேருக்கு நிறுவனங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணப்பட்டிருக்குது. அதாவது வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன்லேயே நிறுவனங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவாங்க, ஃபோன்லேயே பேசிடுவாங்க. லேபர் ஹெல்பர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது என்னென்னு கேட்டுட்டு அவங்க செட் ஆகிறமா இருந்தால் வேலைக்கு வர சொல்லிடுவாங்க, ஃபோன்லேயே பேசிட்டு வர சொல்லிடுவாங்க. 14 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் டேட் கொடுத்துட்டாங்க. கடந்த 2 நாட்களில் மட்டும் 68 பேர் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. ரீகன்ஃபர்மேஷன் ஜாயின்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 4 பேர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 மாதம் கழித்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இதில் இருக்கிற தகவல். இதில் ஜாயின்ட் ஆனவங்களோட தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து எத்தனை பேர் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம இப்போ பார்க்கலாம். ஜாயின்ட் ஆனவங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து ஜாயின்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். பாருங்கள் ஜூனியர் மெர்ச்சன்டைசரில் 4 பேர் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்டில் 4 பேர் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜரில் 2 பேர், ஃப்ரெஷரில் 2 பேர், ஹெல்பரில் 2 பேர், அக்கௌண்டண்ட்டில் 2 பேர்,
ஓ அட்மின் மேனேஜர், டிரைவர், பேட்ச், ஃபேப்ரிக் ஃபாலோப், மார்க்கெட்டிங், குவாலிட்டி அசூரன்ஸ், செக்யூரிட்டி, ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்னு இத்தனை பேர் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில் கீழே வருது பாருங்க. விருத்திகா டெக்ஸ்டைலில் சர்மிலான் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. அல்ட்ரான் டெக்ஸ்டைலில் குப்புராஜின் ஃபேப்ரிக் ஃபாலோப் ஜாயின்ட் ஆகிருக்காங்க. ஸ்கைவின் அப்பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாலசுப்ரமணியம்னு ஜாயின்ட் ஆகியிருக்காரு. செவ்வேல் இன்டர்நேஷனலில் பார்த்தீங்கன்னா ஹெல்பர் அஜய் வில்சன் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. ஆர்பிஆர் அசோசியேட்ஸில் அக்கௌண்டன்ட் கலைச்செல்வியும் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. ஸ்கைவின் அப்பேரில் குவாலிட்டி அசூரன்ஸ் ஜெய கார்த்திக் அப்படின்னு சொல்லி ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. ஜூனியர் ப்ராசஸில் அட்மின் மேனேஜர் விஜய்னு ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. குளோபல் டிரான்ஸ்பிரிண்டில் ஃப்ரெஷர் ஃபீமேல் லில்லின்னு ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. மார்வஸ் ட்ரெக்கில் ஃப்ரெஷர் ஃபீமேல் கலைவாணி ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. சுதர்சன் இம்பெக்ஸில் ஜூனியர் மெர்சன்டைசர் சுமித்ரான்னு ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. விக்டோரியன் லேபிளில் டிரைவர் பேட்சில் சுப்பிரமணியன் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. ஆர்வி டெக்ஸில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிருபா சங்கர்னு ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. சுதர்சன் இம்பெக்ஸில் யமுனான் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர். முத்து குவாலிட்டி லேபிளில் ஜெயமணின்னு சொல்லி செக்யூரிட்டி ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. சுமோ ஃபேஷனில் அக்கௌண்டன்ட் எம் செல்வின்னு ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. சென்னியப்பா யான்ல மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சதீஷ் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. தனலட்சுமி டெக்ஸ்டைலில் தனலட்சுமி டைல்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸன் முத்துலட்சுமின்னு ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. விக்டோரியன் லேபிளில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சுபஸ்ரீன் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. விவிஆர் எக்யூப்மெண்ட்ஸில் ஹெல்பர் மணிமேகலை ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. மார்வஸ் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதான்னு ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் ஜாயின்ட் ஆனவங்க. இந்த மாதிரி நீங்களும் பதிவு பண்ணுற 8 நாளில் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம். ஜிவி ஷோடு இணைஞ்சிருங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வர்ற வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வர்ற திங்கட்கிழமையிலேருந்து வரப்போகுது. இந்த மார்ச் மாதம் மிக பிரம்மாண்டமாக திருப்பூர் இருக்க போகுது. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஜனவரியிலேருந்து திருப்பூர் பிக்கப் ஆயிரும். பிப்ரவரி வந்து 10-20% பிக்கப் ஆகி மார்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.